இந்த புது ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450 ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துட்டு சேலம் சூர்யா வ்ளாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிவ்யூ நம்ம எங்கே எடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டியில் இருக்க MSV ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். ஸோ நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறதா இருந்தால் இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டியோட லுக் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா அப்படி ஒரு பக்காவான மாடர்ன் ரெட்ரோ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிமாலயன் 450 சேம் இன்ஜின் அண்ட் சேசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்சர் அண்ட் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியா சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான மோட்டர் சைக்கிளாக மாற்றிருக்காங்க. இந்த ஹிமாலயன் 450 ஓட்டணும் ஆனால் ஹைட்டு பத்தலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபிட் ஃபினிஷும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லுக் பார்க்கறதுக்கு அப்படியே டுகாட்டி ஸ்கிராம்ப்ளர் மாதிரியே இருக்குது. எனக்கு உங்களுக்கு இந்த வண்டியோட லுக் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ வாங்க இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தோம்னா ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் ஷேப்ல இருக்குது. இந்த ரெட் ரோலுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட், இதை பத்தி பேசி ஆகணும். ஒரு ரவுண்ட் ஷேப்டு எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மர்கார்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் மர்கார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ண ஒரு 43mm ஒரு டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்சைடம் ஃபோக்ஸ் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 120mm டியூப்லெஸ் டயர் வந்து வந்துருது. நல்ல ஒரு பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்டு டயராகவும் இது இருக்குது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் சைஸ் ஒரு 310mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ரேர்ல பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயனில் வர மாதிரி சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ண கிராப் ரயிலாக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியில் டெய்லைட் கிடையாது, அந்த எல்இடியிலேயே இன்டெகிரேட் பண்ண டெய்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பிளேட் லைட் கூட ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ரேர் டயர் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 160mm நல்ல ஒரு பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன் டயர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து 17-inch அலாய்ஸ் தான் வந்துடும். ரேர் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 270mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்க் தான். டுவல் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். அடுத்து இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹிமாலயன் 450 மாதிரியே தான் சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டிக்கு நல்லாவே செட் ஆகுது இந்த ரோஸ்டர் ஸ்டைலுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பேட்டன்ட் மாதிரி இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் இது பார்த்தீங்கன்னா ஒரு 452cc சிங்கிள் சென்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின். நல்ல ஒரு பெரிய ரேடியேட்டர் செட்டப்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் 450 பார்த்த சேம் இன்ஜின் தான். இந்த வண்டியில் 6-bit கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சும் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 bhp 40 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு டார்கியான இன்ஜின் தான். அந்த ஹிமாலயன் 450 இருக்கிற சேம் பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் கிடைக்கும். பட் இந்த வண்டி அதை விட வெயிட் கொஞ்சம் கம்மி, 185 kg தான் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இனிஷியல் பிக்கப்பும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 169mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இது. ஸோ இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு பொதுவாகவே இந்த சென்டர் ஸ்டாண்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா லப்பரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனுக்கான ஃபுட்ரெஸ்ட் பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அலுமினியமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட சீட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பீஸ் பிராடான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790mm வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு நல்ல ஒரு பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பிள்ளையனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சீட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 5'7" இருக்கிறேன். எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஊன்ற மாதிரி தான் இந்த சீட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5'3" மேலே இருந்தீங்கனாவே இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சீட்டிங் கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஒரு நார்மலான சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து இது கொடுக்குது. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 11 liter ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி. இது பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோலையும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்த சுவிச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டிலேயே கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் 450 யூஸ் பண்ண சேம் சுவிச்சஸ் தான் இது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ரி நாப் ஸ்டைலில் வந்துட்டு பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இண்டிகேட்டர் சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வண்டியோட டிஸ்பிளேன் பார்த்தோம்னா ஒரு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து ஹசார்ட் சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒரு 4 இண்டிகேட்டர் மாரி ஒரு மாதிரி சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா ஒரு 4-inch ரவுண்டர் TFT டிஸ்பிளே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் வந்து ட்ரிப் மீட்டர் ஓடோ மீட்டர் ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸும் வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிஎஸ்க்கான ரைடிங் மோட்ஸ் தான்
பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இதில் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஏபிஎஸ்க்கான எஃபிஷியன்சியில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பும் வந்துட்டு ஷோ ஆகும். அந்த மாதிரியான டிஸ்பிளே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைட்டாக ரைடரை பார்த்த மாதிரி இருக்குது. ரைட் பை ஒரு டெக்னாலஜிலாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ராட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வண்டியில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவல் சேனல் ஏபிஎஸ் ரைடிங் மோட்ஸ் டிஎஃப்டி டிஸ்பிளே இந்த 452cc நல்ல ஒரு கிளாஸ் லீடிங்கான பவர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட மைலேஜுங்கிறது இருக்கும். ஏன்னா அது ஒரு 450cc மோட்டர் சைக்கிள். இதனால் இந்த வண்டியோட ப்ரைசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா அனலாக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 239,000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ், இது வந்துட்டு ஒரு மிட் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும் இந்த டாப் மாடலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். பட் இந்த கலர் ஆப்ஷன் மட்டும் இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 249,000 எக்ஸ்ஷோரூம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ரவுண்ட் கலர் வந்துடும். ஸோ இந்த டிஎஃப்டி மீட்ரு ரைடிங் மோட்ஸ் இது எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 254,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இந்த மாதிரி இந்த வண்டியோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் அந்த 5 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் நான் என் பண்ணிக்கிறேன். இந்த ரிவ்யூவில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.